செய்தி. அது எங்கள் தாத்தா இமானுவேல் சாகர்னாருடைய நினைவு நாளை வந்து அரசு விழாவாக அறிவிக்கணும்னு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், வேண்டுகோளை வைக்கிறேன். ஒரு சமூக நீதி போராளி அவர். அது எதுக்காக சொல்கிறேன்னா, தென் மாவட்டங்களில் வாழ்கிற தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அவரை வந்து தங்களுடைய இதய தெய்வமாக போற்றி வர்றாங்க. சமூக நீதிக்காக உயிரே விட்டாருங்கிறதுல ஒரு பெருமதிப்பும் பேரன்பும் அவர் மேலே வச்சுருக்கிறாங்க. அவருடைய நினைவு நாளை வந்து நீங்கள் அரசு விழாவாக, அரசு நிகழ்வாக நீங்கள் அறிவிக்கணும். அதோட தமிழர்கள் நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே அவன் பெருமைக்குரியவன் எங்கள் புரட்சி பாவலர் பாடுறாரு. நாங்கள் எப்போ தாழ்த்தப்பட்டோம்? மாசோ விக்டர் ஐயா எழுதின வரலாற்று ஆவணங்களை பார்க்கும்போது, விஜயநகர பேரரசு நிறுவப்படும் போது தான் அதில் என்ன நடந்துருது பாருங்கள். கல்லர் மரபரெல்லாம் தனித்தனி பாளையங்களாக, பாளைய மன்னர்களாக பிரிஞ்சு போயிட்ட பிறகு பல்லர்கள் தான் நின்று பாண்டிய மன்னனோடு நின்று சண்டை செய்கிறாங்க விஜயநகர தெலுங்கு மன்னர்களோடு. தெரிஞ்சுக்கணும் இளம் பிள்ளைகள், சண்டை செய்கிறாங்க பல்லர்கள், அதாவது இன்றைய தேவேந்திரர்கள். ஏன் தேவேந்திரர் என்று அறிவிக்க சொல்கிறாங்க? இந்த குறிஞ்சி திணையில் வந்து முருகன், முல்லை திணையில் மாயூன், மருத திணையில் இந்திரன் தலைவனாக இருக்கான். அந்த நிலம் வந்து பள்ளமாக இருக்கிறதுனால அங்கே வாழ்ந்த மக்கள் நாங்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நாங்கள் எல்லாருமே குரப்பைய மக்கள் தான். அதுக்கப்புறம் கோணாறு, அதுக்கப்புறம் பல்லர், அதுக்கப்புறம் மீனவர். இந்த நாலு குடியிலிருந்தால் நாங்கள் இவ்வளோ குடிகள் வந்திருக்கோம். பல்லர் தான் பாண்டியராகிறோம். பல்ல நிலத்தில் வாழ்ந்ததால் பலர் என்று அழைக்கப்படுவார். அது காரண பேர் தான வழியே, குடிப்பேர் அல்ல. குடிப்பேர் எங்களுக்கு வேளாளர் விளங்கினதை. இது வந்து இதெல்லாம் பேசுகிற அசியமானு பேசிட்டு கூடாது, படிக்கணும். அந்த வேளாளர் குலத்தில் வந்ததுனால எங்களை தேவ இந்திரர் குல வேளாளர் என்று அறிவிங்கிறாங்க. ஏன்னா அந்த திணையின் தலைவன் வந்து இந்திரன். அதான் அது அதுக்கு அர்த்தம். இப்போ எங்களை தாழ்த்தப்பட்டவன் என்று அறிவித்தது யாருன்னா, விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்கள். கோயில் நிர்வாகம் பல்லர்ட்டு இருக்கு, நிலம் பல்லர்ட்டு இருக்கு, நிலத்தையெல்லாம் அரசுடைமையாக்குது அந்த அரசு, கோயிலுக்குள்ளே நுழையாதேங்குது. எங்களை தாழ்த்தப்பட்டவன் அவங்க ஆட்சி காலத்தில் தான் அறிவிக்கிறாங்க. அதனால நாங்கள் மீளெழுச்சி கொள்ளணும், மீண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதனால இந்த ஷெட்யூல் காஸ்ட், இந்த பட்டியலில் இருக்கிற அந்த பிரிவிலேருந்து எங்களை தூக்கணும். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம். அதில் எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியனும் எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி